லாஸ்ட் டைம் லாக்டவுன் வந்தப்போ நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க. ஸோ இந்த லாக்டவுன் அப்போ டெலிவரி ஆயிருக்கீங்க. முன்னாடி பயங்கர பாடி பெயின் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. நானும் அது எப்பவும் பிரெக்னன்சில வர பாடி பெயின் அப்படின்னு நினைச்சு அதை கடந்து போயாச்சு. திடீர்னு வந்து ஒரு 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 நாள் கால் வருது எனக்கு, உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி. அந்த போன அன்னைக்கு வந்து ரொம்ப தைரியமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நைட் அடுத்த நாள் காலையில அப்படின்னு நம்ம ஒரு தனியா நம்ம மட்டும் ஒரு ரூம்க்குள்ள இருப்போம். ஒரு அம்மாவா நீங்க உங்களுடைய குழந்தைய எப்படி எல்லாம் கேர் பண்ணிக்கணும்ன்றதை நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க அது அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்ப வேணா டெலிவரி பெயின் வரலாம், ஏன்னா ரொம்ப டேட் பக்கத்துல இருக்கு. ஸோ நீங்க வேற எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கோவிட் பேஷண்ட்ஸுக்கு அந்த டைம்ல டெலிவரி எல்லாம் வேற எந்த மனதளவுல நீங்க பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நீங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி உங்களால வர முடியும் அப்படின்றதுக்கு நானே எனக்குள்ள சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளோட அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ இல்லையோ, ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஃபுட்டு, அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நம்ம கொடுக்கணும். அதுக்கு வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடிஸ் டெலிவரிக்கு அப்புறமா வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாமா? அடுத்த நாள் மார்னிங் அவன் பிறந்த ஒரு 1 hourக்குள்ள எனக்கு அந்த ரிசல்ட் வந்து. ஸோ இப்போ கோவிட்ல இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க மேம்? ஆதனேயர்களுக்கு உயிசிய நர்மதாவின் அன்பான வணக்கம். ஸோ கொரோனாவினுடைய 2வது அலை லாக்டவுனில் நம்மளாம் இருந்துட்டு இருக்கோம். ஸோ நார்மல் டேஸ்லேயே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கக்கூடிய இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய ப்ரெக்னென்ட் லேடிஸ் என்ன மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அவங்கள பாதுகாத்துக்கணும் அப்படின்றத தன்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்க வராங்க ஊடகவியலாளர் அமலா அவர்கள். அவங்கள வெல்கம் பண்ணிடலாம். வெல்கம் மேம். வணக்கம் நர்மதா, சொல்லுங்க. வணக்கம் மேம், ரொம்ப சந்தோஷம் உங்களை இன்னைக்கு சந்திச்சதுல. எனக்கு ரொம்ப சந்தோஷம், என்னோட சூப்பரா இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமைஞ்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பா கண்டிப்பா மேம். ஏன்னா வந்து லாஸ்ட் டைம் லாக்டவுன் வந்தப்போ நீங்க பிரெக்னெண்டா இருந்தீங்க. ஸோ இந்த லாக்டவுன் அப்போ டெலிவரி ஆயிருக்கீங்க. ஸோ எப்படி இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அதை சொல்லுங்க மேம். நிச்சயமா பயமா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் ஆரம்பிக்கும் போது. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஃபெப்ல வந்து ஒரு மிஸ்கேரேஜ் இருந்தது, அதனால ரொம்பவே கவனமா இருந்தேன். ஒரு ரெஸ்ட் வேணுன்றதுக்காக நான் என்னோட நேட்டிவ் வந்தேன். அப்பதான் அடுத்த பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. என்னோட பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுல இருந்து என்னோட டெலிவரி டைம் வர எல்லாருக்கும் இருக்கு அதே கோவிட் பயம் தான் எனக்கும் இருந்தது. ஒவ்வொரு முறையா ஹாஸ்பிட்டல் செக்அப் போகும்போதும் மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ப்ராப்பரா போயிட்டு வந்துட்டு இருப்போம். 9th month வரை எல்லாம் ஸ்மூத்தா போச்சு. டெலிவரிக்கு ஒரு 15 days இருக்கும் போது நான் பாத்துருந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து உங்களுக்கு டெலிவரிக்கு ஒரு 15 days தான் இருக்கு, எப்ப வேணா பெயின் வரலாம், சோ நீங்க வந்து ஒரு கோவிட் டெஸ்ட் எடுத்துக்கலாம் மேம், அப்பதான் அட்மிட் ஆகுறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல யார் எதுக்காக போய் அட்மிட் ஆனாலும் எல்லாருக்கும் கம்பல்சரி கோவிட் டெஸ்ட் எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி எடுக்கும் போது எனக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னு வந்துச்சு. அது எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியம், பயன்றதை தாண்டி பயங்கர ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு கோவிட் டெஸ்ட் எடுத்தப்போ எந்த சிம்டம்ஸும் இல்லை. அதுக்கு 1 week முன்னாடி பயங்கர பாடி பெயின் இருந்தது, லைட்டா கோல்டு இருந்தது, ஃபீவர்லாம் எதுவும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் அது நார்மல் ஆயிடுச்சு. நானும் அது எப்பவும் பிரெக்னன்சில வர பாடி பெயின் அப்படின்னு நினைச்சு அதை கடந்து போயாச்சு. திடீர்னு வந்து ஒரு 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 நாள் கால் வருது எனக்கு, உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி. எங்க வீட்டு பக்கத்துல இருக்க PHC-ல இருக்கிற ஹெல்த் இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு வராரு, மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு ரொம்ப தள்ளி நின்று, மேடம் உங்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு. என்னை விட வீட்டுல இருக்க எல்லாரும் பயங்கரமா அதிர்ச்சியானாங்க, என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கொஞ்சம் ஆரம்பத்துல கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தாலுமே ஓகே வந்துச்சு, நம்ம அதை எப்படி கடக்கணும், அமைதியா இருக்கணும், நம்ம பதட்டம் ஆயிட்டோம்னா பேபி நம்ம வயிற்றுக்குள்ள பாப்பா இருக்கு, ஸோ அது நம்ம பதட்டமானோம்னா கண்டிப்பா அதுவும் சஃபர் ஆகும். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம ரொம்ப கூலா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப கூலா தான் நான் அதை ஹேண்டில் பண்ணேன். நல்லா வீட்டுல வந்து உடனே அவங்க சொன்னாங்க, இமீடியட்டா நீங்க போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிடுங்க, இல்லை ப்ரெக்னெண்டா இருக்கிறதுனால GH போயிடுங்க, அதுதான் உங்களுக்கு ரொம்ப சேஃப் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் அன்னைக்கு சண்டே அந்த நாள் வந்து ஸோ வீட்டுல வச்சிருந்த மீன் குழம்பெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்பி ஹாஸ்பிட்டல் போனேன். ஏன்னா எனக்கு ஒரு விஷயம் மட்டும், கோவிடா இருந்தாலுமே ஒரு விஷயம் மட்டும் நான் கிளியரா இருந்தது என்னன்னா,
நான் பதட்டம் ஆகக்கூடாது, நான் டென்ஷன் ஆகக்கூடாது, என்ன நம்பி என்னோட பேபி உள்ள இருக்கு. ஸோ நான் எவ்வளோக்கு எவ்வளோ அதை கூலாக ஹேண்டில் பண்ணுறனோ அவ்வளோக்கு எவ்வளோ என்னோட பேபிக்கு அது ரொம்ப நல்லது அப்படின்றது மட்டும் எனக்கு புரிஞ்சுது. ஸோ அப்படியே ரொம்ப கூலாக தான் நான் போனேன் ஜிஹெச்க்கு. போன உடனே அங்கே ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிஞ்சு எனக்கு ஒரு தனி ரூம் கொடுத்தாங்க. ப்ரெக்னென்ட் உமன் அப்படின்றதுனால ஒரு இண்டிவிஜுவல் ரூம் கொடுத்தாங்க. எனக்கு என்ன அப்படின்னா, எனக்கு வந்து அந்த டைம்ல எந்த சிம்டம்ஸுமே இல்ல, ஆனா ரிசல்ட் பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஸோ ஓகே, நம்ம வந்து சீக்கிரம் வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு கண்டிப்பா அதுல நெகட்டிவ்னு வந்துடும், அதனால சீக்கிரம் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போனேன். அந்த போன அன்னைக்கு வந்து ரொம்ப தைரியமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த நைட் அடுத்த நாள் காலையில அப்படின்னு நம்ம ஒரு தனியா நம்ம மட்டும் ஒரு ரூம்குள்ள இருப்போம், அது வந்து நமக்கு கண்டிப்பா எவ்வளவு தைரியமான நாட்களா இருந்தாலும் ஆமா ஸ்ட்ரெஸ் லெவல அதிகப்படுத்தும். ஆனா நாம அங்க ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, ஏன்னா நான் அதை அப்படிதான் ஹேண்டில் பண்ணேன். எந்த நார்மலாவே வந்து பிரெக்னன்சில ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது, அது வந்து நமக்கு பேபிக்கு நல்லது கிடையாது. ஸோ வந்து இந்த டைம்ல இப்ப கோவிட் பாசிட்டிவ்னு வந்துருச்சு, ஒரு தனிமை கண்டிப்பா எவ்வளவு தைரியமானவங்களா இருந்தாலும் கூட ஒரு ஒரு பயம் வரும். ஆனா நம்ம அதையும் கடந்தா மட்டும்தான் நம்ம வந்து தைரியமா நம்ம குழந்தை வெளியே எடுத்துட்டு வர முடியும். ஸோ அப்ப நானே எனக்கு தைரியம் சொல்லிக்கிட்டேன். இப்போ முன்னெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பயந்தோம், இல்ல ஏதாவது ஒரு கவலை இல்லைன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் ஆறுதல் சொல்ல பக்கத்துல இருப்பாங்க. ஆனா இந்த இப்ப இருக்கிற இந்த பேண்டமிக்ல யாருமே பக்கத்துல கூட வர முடியாத ஒரு 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 மாதிரியான சூழல்லதான் நாம இருக்கோம். அதனால நமக்கான ஆறுதல நாம வெளியிருந்து தேடணும்னு நாம நினைக்கவே கூடாது. எவ்வளவோ பேர் வந்து இப்போ நல்லா இருக்கிற ஒரு பிரெக்னென்ட் உமனுக்கு கூட வந்து ஹஸ்பண்ட் டெய்லியும் வெளியே போயிட்டு வர ஒருத்தரா இருப்பாரு, ஆபீஸ் போயிட்டு வர ஒருத்தரா இருப்பாரு. ஸோ ஒய்ஃப் பக்கத்துல வந்து உட்காந்து வந்து எப்பவும் போல பேச முடியாது, எப்பவும் போல இயல்பா இருக்க முடியாது. இந்த கோவிட் அப்படின்றது நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து நிறைய 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 மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப யூஸ்வலா இந்த பிரெக்னன்சில வளகாப்பெல்லாம் போட்டு கூட இருக்குதான், அதாவது நிறைய சொந்தக்காரங்கள்லாம் வந்து உங்களுக்கு நான் இருக்க நாங்க எல்லாம் இருக்கோம், நீ ரொம்ப தைரியமா இருக்கணும்னு சொல்லி மனதளவில் அவங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக தான் அந்த மாதிரி ஃபங்க்ஷன் எல்லாம் நம்மளோட பாரம்பரியத்துல இருக்கு. ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன்ல சொந்த பந்தம் எல்லாம் செகண்டரி. உங்க வீட்டு ஆட்களே ஹஸ்பண்டோ அம்மாவோ அப்பாவோ அண்ணா தங்கச்சி யாருமே பக்கத்துல வர்றதுக்கு, பக்கத்துல உட்காந்து நம்ம கை தொட்டு பேசுறதுக்கு கூட ஒரு பயமான சூழல்ல தான் நாம இருக்கோம். அப்படி சூழல் தான் எனக்கு அந்த தனிமையில அங்க இருந்தது. அதனால நான் என்ன பண்ணனா, நான் என்ன யதார்த்தமோ அதை உணர ஆரம்பிச்சேன். யாராவது எனக்கு வந்து ஆறுதல் சொல்லுவாங்க, போன்ல பேசலாம், கண்டிப்பா எல்லாரும் போன் பண்ணி பேசுவாங்க. ஆனா அந்த அந்த மனநிலையில உங்களுக்கு பெருசா போனை பிக் பண்ணி பேசுறதுக்கு கூட ஒரு மைண்ட் செட் இருக்காது. பல விஷயங்கள் உங்களோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும் அந்த தனிமையில. ஆனா அங்கேயுமே நீங்க வந்து உங்களை ரொம்ப தைரியமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த சூழல்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். கண்டிப்பா மேம், ஏன்னா இவ்வளோ நார்மல் டேஸ்ல பிரெக்னெண்டா இருக்கிறவங்களே நீங்க சொன்ன எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் வச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நார்மலா கோவிட் பேஷண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கே வந்துட்டு மனதைரியம் இருக்கு. அப்படின்னா நிறைய பேர் நம்மளுடைய ஸ்டேட்ல வந்து இறந்து போறதுக்கு ரீசன் கூட பயப்படுறாங்க, நியூஸ் பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றத சொல்றாங்க. ஸோ பிரெக்னென்ட் லேடியா வந்துட்டு நீங்க இவ்வளோ போல்டா வந்து இதை ஃபேஸ் பண்ணி ஒரு அம்மாவா நீங்க உங்களுடைய குழந்தைய எப்படி எல்லாம் கேர் பண்ணிக்கணும்ன்றதை நீங்க ப்ரிப்பேர் ஆனீங்க மேம். என்னன்னா அந்த தனிமை ரொம்ப பயமுறுத்துச்சு. ஆனா அங்கதான் நம்ம அதாவது ஒரு 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 குழந்தைய சுமக்கணும்னாவே உங்களுக்கு நிறைய தைரியம் நிறைய கட்ஸ் வேணும். அது இருந்தாதான் வந்து ஒரு பிரெக்னன்டே உங்களால முடியும் ஆக்சுவலி. அப்படி இருக்கும்போது அந்த தைரியம் நமக்குள்ள இருக்கும், நம்ம தான் அதை வர வச்சுக்கணும். நான் என்ன நினைச்சேன்னா என் குழந்தை வந்து ரொம்ப ஹெல்தியா வெளியே வரணும், அதுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாதான் என் குழந்தை ஹெல்தியா வெளியே வரும் அப்படின்றத நான் நம்பினேன். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட பேசி நான் வந்து ஹோம் குவாரண்டைன் வாங்கிக்கிறேன், எனக்கு இந்த தனிமை ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி ஹோம் குவாரண்டைன் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறமும் கூட வந்து அவங்க என்ன சொல்லி அனுப்பிச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு எப்ப வேணா டெலிவரி பெயின் வரலாம், ஏன்னா ரொம்ப டேட் பக்கத்துல இருக்கு. ஸோ நீங்க வேற எந்த ஹாஸ்பிட்டல் போனாலும் கோவிட் பேஷண்ட்ஸுக்கு அந்த டைம்ல டெலிவரி எல்லாம் வேற எந்த ஹாஸ்பிட்டல்லையும் வெளியே பார்க்கல, திண்டுக்கல நான் போயிருந்தேன். ஸோ நீங்க மறுபடியும் ஜிஹெச்கே வந்துருங்கன்னு சொன்னாங்க. ஹோம் குவாரண்டைன் வந்தாச்சு. வந்த ஒரு நாலு நாள்ல திருப்ப எனக்கு ரீடெஸ்ட் எடுக்கிறேன். மார்னிங் போய் ரீடெஸ்ட் எடுத்துட்டு வரேன். அன்னைக்கு நைட் வந்து மிட் நைட்ல எனக்கு பெயின் வருது, லேப் பெயின் வருது. ஃபர்ஸ்ட் மந்த்ல இருந்து நைன்த் மந்த் வரை ஒரு டாக்டரை பார்த்துருப்போம். இந்த கோவிட் பாசிட்டிவ் வந்ததுக்கு அப்புறம் அந்த டாக்டரை நம்ம போய் பார்க்க முடியாது, ஏன்னா நமக்கு கோவிட் பாசிட்டிவ்னா அந்த ஹாஸ்பிட்டல்ல நம்மள எடுத்துக்க மாட்டாங்க. நான் அந்த குவாரண்டைன் ஹோம் குவாரண்டைன்ல அந்த பீரியட்ல நான் என்னென்ன பண்ணேன்னா என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் நான் எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் எல்லா ரிப்போர்ட்ஸும் எடுத்து ஃபைல் பண்ணி வச்சுக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர்ஸ் கிட்ட ஒவ்வொரு ஸ்கேன் ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே, ஏன்னா நம்ம பதட்டத்துல எல்லாரும் பண்ற தப்பினா மறந்துட்டு போயிடுவோம். அந்த டைம்ல அது ரொம்ப அவசியம். நான் கொஞ்சம் கான்சியஸா இருந்தேன், எல்லாத்தையும் எடுத்து ஃபைல் பண்ணி அதை வந்து நான் என்னோட ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டேன்.
நான் என்னோட டெலிவரிக்கு ரொம்ப ப்ரிப்பேர்டா இருந்தேன். எப்ப வேணா பெயின் வரலாம், நான் எப்ப வேணா கிளம்பி போகலாம் அப்படின்னு எனக்கு தேவையான எல்லா திங்ஸையும் நான் எடுத்து ஒரு பேக்ல போட்டு வச்சுக்கிட்டேன். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே மிட் நைட்ல பெயின் வந்தது, நைட் 2 மணிக்கு. அந்த டைம்ல நான் பார்த்த டாக்டருக்கு கால் பண்ண அவங்க பிக் பண்ணல, ஏன்னா அந்த நேரத்துல அவங்க முடிச்சுட்ட வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் கால் போன் பண்ணும்போது அவங்க பிக் பண்ணல. அந்த டைம்ல நான் பதட்டமாகல, பயப்படல, ஓகே நமக்கு ஜிஹெச் இருக்கு, ஆல்ரெடி நம்ம அங்க போயிருக்கோம், டாக்டர் நம்மளை வர சொல்லியிருக்காங்க, நம்ம அங்கேயே போயிடுவோம். ஆனாலும் ஒரு 30 மினிட்ஸ் டிராவல், அந்த டிராவல்ல என் மைண்ட்ல நிறைய விஷயம் ஓடுது. ஏன்னா இவ்வளவு நாள் வரை நான் ஒரு டாக்டர் கிட்ட பார்த்தேன், இப்ப நான் போற அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப புதுசு, அங்க இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் ரொம்ப புதுசு எனக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் அங்க போறேன் டெலிவரிக்காக, ஸோ எப்படி இருக்கும் எனக்கு அங்க அப்படின்றதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பயமா தான் இருந்தது. நான் உள்ள என்ட்ரானே அங்க இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருந்தாங்க, என்ன ரொம்ப பாசிட்டிவா வந்து ஹேண்டில் பண்ணாங்க. நீங்க ரொம்ப தைரியமா இருங்க, உங்க பேபி ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரொம்ப சீக்கிரமா உங்க பேபியை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவ்வளவு பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் நான் என்னோட மனசு கேத்திக்கிட்டேன், அந்த பாசிட்டிவிட்டியை. அது போய் ஜஸ்ட் 2 hours தான் என் பையன் பிறந்துதான், ரொம்ப ஹெல்தியா பொருந்தா நார்மல் டெலிவரி ஆச்சு. என் பையன் வந்து 3.5 kg இருந்தா நார்மல் டெலிவரி ஆச்சு. அப்போ நான் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, ஸோ மேம் ஃபர்ஸ்ட் நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிளுக்கு அப்புறமா உங்களுடைய பேபியை வந்து நீங்கள் கையில் வாங்கியிருக்கீங்க. ஸோ பேபியை கையில் வாங்கும் பொழுது அந்த ஒரு நிமிஷம், அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருந்தது மேம், எப்படி ஃபீல் பண்ணீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் என்ன சொல்லணும்னா, என்ன அந்த டைம்ல நான் உணர்ந்தது என்னன்னா, உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வேணா இருக்கலாம், உங்களுக்கு வந்து என்ன டிசீஸ் வேணா இருக்கலாம், நீங்கள் என்ன வேணா இருக்கலாம், மனதளவில் நீங்கள் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும்போது நீங்கள் வந்து அதை ஓவர் கம் பண்ணி உங்களால வர முடியும் அப்படின்றதுக்கு நானே எனக்குள்ள சொல்லிக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, என்னோட டெலிவரி என் பையனா கையில வாங்கின அந்த தருணம் தான். அது எல்லாமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருந்தாலும் கூட, ஆக்சுவலா இடப்பட்ட டைம்ல நாங்க நிறைய யோசிச்சேன், என்னன்னா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டல் போகலாமா, திண்டுக்கல்ல இருந்து மதுரை வந்து 1 hour, மதுரையில வந்து கோவிட் பேஷண்ட்ஸுக்கு வந்து டெலிவரி பார்க்கதான் சொன்னாங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடுவோம், அங்கதான் நல்லா பாப்பாங்க அப்படின்ற மனநிலைமை எல்லாம் எனக்கு இருந்துச்சு. ஆனா அது எல்லாத்தையும் டோட்டலா வந்து மாத்தி ஜிஹெச்ல அவ்வளவு சூப்பரா டாக்டர்ஸ் வந்து டெலிவரி பார்த்தாங்க. எனக்கு தெரியல, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட எனக்கு நார்மல் டெலிவரிக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துருமான்னு தெரியல, அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் சிரமப்பட்டு. ஜஸ்ட் வந்து ஒரு 1/2 hour அங்க இருந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன், 2 மணி நேரம் என் குழந்தை என் கையில இருந்தா. அந்த தருணத்துல உணர்ந்தது என்னன்னா, உங்களுக்கு என்ன பிரச்சனை வேணா வாழ்க்கையில இருக்கலாம், நீங்க அதை எவ்வளவு பாசிட்டிவா அப்ரோச் பண்றீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நல்லபடிய முடியும். என்ன பொறுத்தவரை கோவிட்ல இருக்க கோவிட் பேஷண்ட்ஸ்க்கும் சரி, இல்ல பிரெக்னன்சி மதர் யாராவது ஒருத்தருக்கு வந்து பிரெக்னன்சில இருக்கிறவங்களுக்கு கோவிட் வந்துச்சுன்னா, நீங்க தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க, ரொம்ப தைரியமா, இது சரியாயிடும், நான் வந்து கண்டிப்பா இதை ஓவர் கம் பண்ணி வந்துருவோம், இது ஒரு பெரிய விஷயம் இல்ல, இதெல்லாம் நம்ம உடம்பு வந்து கடந்து வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாவே எல்லாமே பாசிட்டிவா தான் முடியும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமை கூட எனக்கு இடையில வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் தாண்டி ஒரு ஜிஹெச்ல வந்து நீங்க நார்மல் டெலிவரி பாத்துருக்கீங்க. ஸோ அந்த நார்மல் டெலிவரி ஆயிடும் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு க்வெஸ்சன் மார்க் இருக்கு. ஏன்னா வந்துட்டு வெயிட் ஓவர் வெயிட் இருக்கிறவங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ஆகாது அப்படின்ற மாதிரியான சில கருத்துக்கள் கையவே கிடையாது. உண்மையை சொல்ல போனா, நான் பார்த்த ஹாஸ்பிட்டல்ல, நான் பார்த்துட்டு இருந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல குழந்தை வந்து 3 kg மேல போயிடுச்சு 9th month. 3 kg வரை இருந்தா நார்மல் டெலிவரி பாசிபிள், 3 kg மேல போயிட்டா கொஞ்சம் கஷ்டம் தான், கொஞ்சம் ஓவர் வெயிட்டா வர இருக்கீங்க, அதெல்லாம் எதுவுமே கிடையாது, அதெல்லாமே ஒரு மித்து தான். நீங்க வந்து ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், ஒரு நல்ல டாக்டர் உங்க கூட இருக்காங்கன்னா எல்லாமே வாய்ப்பு இருக்கும். ஒரு சிலருக்கு மேபி அவங்களோட உடம்பு சூழ்நிலை அது ஒத்துழைக்காம போகலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட நான் பயந்துட்டு இருந்தேன், எனக்கு வந்து ஜிஹெச் போகும்போது நிஜமாவே ஒரு பயம் இருந்துச்சு. அசைமா நான் வந்து டெலிவரிக்காக அங்க போறேன், எனக்கு அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும் தெரியாது, எல்லா விதமான பயமும் இருந்தது. ஆனா அங்க இருக்க டாக்டர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களை அவ்வளவு ஒரு அழகா ஹேண்டில் பண்ணாங்க. உங்களுக்கு நீங்க ஒரு கோவிட் பேஷண்ட், உங்களுக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், எவ்வளவு டென்ஷன் இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சு அவங்க உங்களை அவ்வளவு கூலா ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப ஈஸியா 2 மணி நேரத்துல என் குழந்தை பிறந்துட்டாங்க போய், எனக்குமே அது ரொம்ப ஆச்சரியமாவும் ரொம்ப சந்தோஷமாவும் தான் இருந்துச்சு. ஆனா ஆரம்பத்துல இருந்தே எனக்கு வந்து கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகணும்ன்றதுக்காக நான் நல்ல வாக்கிங் போனேன், இல்ல எல்லா வேலையும் செஞ்சேன். அப்படி இருந்தும் நான் வழக்கமா பாக்குறவங்க வந்து அதை ஒரு கேள்விக்குறியா வச்சப்போ, இந்த ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க ரொம்ப சகஜமா 2 மணி நேரம் தான், கொஞ்சம் நேரத்துல உங்க பையன் வந்துருவான், எல்லாமே நார்மலா இருக்கு, நார்மல் டெலிவரி ஆயிடும், நீங்க ரொம்ப தைரியமா இருங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப 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 தைரியம் கொடுத்தாங்க அந்த டைம்ல.
கண்டிப்பா மேம், இப்ப இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் பயப்படுற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, நமக்கு நார்மல் டெலிவரி பிறக்குமா? சில பேர் வந்து நார்மல் டெலிவரி பிறக்கணும் பிறக்கணும்னு யோசிச்சு அதையே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வந்து மாத்திக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நீங்க நார்மல் டெலிவரி ஆயிடுக்கு, நீங்க என்ன மாதிரியான ஃபுட் ரொட்டீனை வந்து ஃபாலோ பண்ணீங்க மேம் பிரெக்னன்சி அப்போ? நான் எப்பவுமே நான் ரொம்ப சின்ன வயசுல இருந்தே டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டதே கிடையாது. நான் இதுவரை ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு நான் வந்து என்னோட பிஃபோர் மேரேஜ் நான் போனதே கிடையாது. என்னனாலும் வந்து நான் கிராமத்துல வளர்ந்தேன். ஸோ ஒரு 21 22 அந்த ஏஜ்ல தான் நான் வந்து ஒர்க்குக்காக சென்னை வந்தேன். நல்ல நல்ல ஃபுட்டு, கீரை எப்பவுமே, ராகி, கம்பு, அந்த மாதிரி என்னோட ரொட்டீன் எப்பவுமே ஃபுட் ரொட்டீன் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். பிரெக்னன்சிலையுமே நான் விட்டமின் கால்சியம் அயனுக்காக நிறைய வந்து டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறேன். டாக்டர் ரெஃபர் பண்ணா கூட நான் எடுத்துக்கிட்டது முருங்கைக்கீரை, அதுக்கப்புறம் ராகி, கம்பு, சிறுதானியம், மில்லட்ஸ் வந்து நிறைய எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இப்ப இருக்க சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, இனிமே வந்து இந்த மாதிரி கோவிட் மாதிரி நிறைய வைரஸ் வரலாம், அதுக்கு வந்து அவங்க வேக்சின் கிடைப்பிடி எவ்வளவு டைம் ஆகும் நமக்கு தெரியாது. என்ன பொறுத்தவரை நான் பண்ற அட்வைஸ் என்ன எல்லாருக்கும் என்ன அப்படின்னா, நம்மளோட அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ இல்லையோ, ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்தியான ஃபுட்டு, அவங்களுக்கு ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல நம்ம கொடுக்கணும். அதுக்கு பிரெக்னெண்டா இருக்கிற ஒவ்வொரு மதரும் இப்ப இருந்தே அவங்க ஹெல்தியா எடுத்துட்டாங்களோ, என்னன்னா அவங்க இந்த அந்த பிரெக்னென்ட் ஆனதுல இருந்து அடுத்த விட்டமின்ஸ் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்களோ அதுதான் அவங்க குழந்தைக்கும் போய் சேரும். அதுக்கப்புறமா அவங்க மதர் ஃபீட் பண்றவரை அவங்க என்ன எடுத்துக்கிறாங்களோ அதுதான் அவங்க குழந்தைக்கு போய் சேரும். ஸோ கீரை, ரொம்ப முருங்கைக்கீரை எல்லாம் நம்மள சுத்தி எல்லா இடங்களையுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம். ரிச் அயன் கால்சியம் இருக்கிற ஒரு கீரை, ரொம்ப சாதாரண உணவுகள் தான். நம்ம வந்து ஒரு மாதிரி பாதாம் பிஸ்தா அப்படின்னு ரொம்ப வந்து காஸ்ட்லியா வாங்கணும்னு கூட அவசியம் கிடையாது. நம்ம சாப்பிட்ற வேர்க்கடலையில நமக்கு வந்து அவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கு. வேர்க்கடலையை நைட்டு ஊற வச்சுட்டு நீங்க மார்னிங் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுல வந்து அவ்வளோ ஒரு ரிச் ப்ரோட்டீன், அயன் எல்லாமே இருக்கு. மதர் ஃபீட் கொடுக்குறவங்களுக்கு பிரஸ்ட் மில்க்கு ப்ராப்ளம் இருக்காது. அந்த மாதிரி ஃபுட்டு நீங்க வந்து டேப்லெட்ஸ்லதான் வந்து உங்களுக்கு அயன் கால்சியம் எல்லாம் நீங்க அதிகம் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க சாப்பிட்டு சாதாரண உணவுகள்லயும் அதை அதிகம் எடுத்துக்கலாம். சிறுதானியங்களே வந்து தானியங்கள் வந்து ரொம்ப நிறைஞ்சிருக்கு. நான் அப்படிதான் அதைதான் எடுத்துக்கிட்டேன். நானும் கண்டிப்பா எல்லாருமே இந்த ஃபுட் ரொட்டீனை ஃபாலோ பண்ணாலே அவங்க ஹெல்த்தியான பேபியை பித்தெடுக்கலாம் அப்படின்னு மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ மேம், உங்களுடைய தாட்ல இருந்து நிறைய பிரெக்னென்ட் லேடிஸ் வந்து டிப்ரெஷன் ஃபீல் பண்றாங்க அப்படின்றது நீங்க சொல்லியிருக்கீங்க. ஸோ அந்த பிரெக்னன்சி அப்பவும் டெலிவரி அப்பவும் பாசிட்டிவிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் பிரெக்னன்ஸ் லேடிஸ்க்கு மேம்? லேடிக்கும் பாசிட்டிவிட்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம், உள்ள இருக்க குழந்தைக்கும் முக்கியம். ஏன்னா நம்ம வந்து டிப்ரெஸ் ஆக 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 அது நம்ம குழந்தைய ரொம்ப சஃபர் பண்ணும். நீங்க எப்படியான டிப்ரெஷன் வரும், அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் சேஞ்சஸ்ல நிறைய உங்களுக்கு வந்து டிப்ரெஷன் எல்லாம் வரும். முடிஞ்ச அளவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களை நீங்க பாருங்க, ரொம்ப பிடிச்ச விஷயங்களை கேளுங்க, பிடிச்ச பாட்டு இல்லைன்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுங்க, உங்களுக்கு இருக்கக்கூடிய சூழல ரொம்ப பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. ஆனா உண்மை என்னன்னா, இன்னைக்கு அந்த மாதிரி சூழல் இல்லைன்றதுதான் உண்மை. அப்படி இருந்தாலும் அதுலயும் நீங்க ரொம்ப தைரியமா இருக்கணும். இதெல்லாம் நம்ம கடந்து வந்துருவோம். நம்ம குழந்தைய நம்ம ரொம்ப ஆரோக்கியமா இந்த உலகத்துக்கு எடுத்துட்டு வருவோம். அதை வந்து நம்ம ஒவ்வொரு அது நம்ம கைக்கு வர்ற அந்த நாளை வந்து நீங்க அப்படியே உங்களோட மைண்ட் வந்து இமேஜின் பண்ணி பார்த்துட்டே இருங்க. நம்ம கை ரொம்ப ஹெல்தியான ஒரு குழந்தை வரப்போகுது, அது ரொம்ப ஹெல்த்தியா வரப்போகுது, அதை நம்ம வந்து ரொம்ப ஆசையா அள்ளி எடுத்துக்கொண்டு போறோம், ரொம்ப வந்து நார்மல் டெலிவரி ஆக போகுது. இது எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் நடக்கணும், நடந்து தீரணும் அப்படின்னு இல்லை. இது எல்லாத்தையும் நீங்க ஜஸ்ட் உங்களோட மைண்ட்ல அப்படியே கற்பனையா வந்து யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டே இருந்தீங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளா இருக்கும். அதையே நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னாலே வந்து அதுவே நம்மளையும் அறியாம நமக்கான அந்த பாசிட்டிவிட்டியை கொண்டு வந்துடும். கண்டிப்பா மேம். மேம், இப்போ வந்து கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடிஸ் டெலிவரிக்கு அப்புறமா வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணலாமா? எனக்கு அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்த அன்னைக்கு காலையில நான் குழந்தை பிறந்த அதாவது பையன் மிட்நைட்ல பிறக்கிறான், அன்னைக்கு மார்னிங் தான் நான் கோவிட் டெஸ்ட் எடுத்தேன். அன்னைக்கு அடுத்த நாள் மார்னிங் அவன் பிறந்த ஒரு 1 hour எனக்கு அந்த ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ ஆனா எனக்கு தெரிஞ்சு மதர் ஃபீட் பண்ணலாம் தான், அதுல எந்த ப்ராப்ளமும் இல்லை. மாஸ்க் போட்டுட்டு கோவிட் இருக்க பேரண்ட்ஸ் கூட மாஸ்க் போட்டு ப்ராப்பரா பண்ணலாம்னு டாக்டர் சொல்றாங்க. சோ இப்ப கோவிட்ல இருக்கக்கூடிய பிரெக்னென்ட் லேடிஸ்க்கு நீங்க வந்து ஏதாவது ஒரு அட்வைஸ் பண்ணனும் அப்படினா என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுப்பீங்க மேம்? நான் தனியா அட்வைஸ் அப்படினு எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. என்னோட ஜர்னி அவங்க கேட்டு இப்ப இவ்வளவு நேரமா நான் சொன்னது அவங்க கேட்டுக்கிட்டாவே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வரும்னு நான் நம்புறேன். என்ன மாதிரியான ஒரு நெகட்டிவ் உங்களை சுத்தி இருந்தாலும் நீங்க பாசிட்டிவா இருங்க. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலை எல்லாமே நம்மளை சுத்தி பயப்படுற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்கு. அந்த பயத்திலையும்
நம்ம ரொம்ப தைரியமா ரொம்ப ஒரு ஆரோக்கியமான குழந்தைய நம்ம வெளியே எடுத்துட்டு வர போறோம். அதுக்கு நாம ரொம்ப ஸ்ட்ரென்தா ஸ்ட்ராங்கா இருக்கணும். அதனால நம்மளை நாம தைரியமா வச்சுட்டா மட்டும்தான் நம்ம குழந்தை வந்து இந்த உலகத்தை ரொம்ப ரொம்ப தைரியமா பார்க்கும். சோ அது ரொம்ப அவசியம். பாசிட்டிவிட்டி தான் கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா மேம். இப்ப கோவிட்ல இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் குழந்தைய பெத்தெடுத்ததுக்கு அப்புறமா அந்த குழந்தைய என்ன மாதிரி எல்லாம் கேர் பண்ணிக்கணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா மேம்? இல்ல, நீங்க கோவிட் அப்படிங்கிற பொதுவாவே குழந்தைக்கு நீங்க கண்டிப்பா என்ன பொறுத்தவரை நான் நினைக்கிறது என் குழந்தைக்கு குறைஞ்சது நான் ஒரு 1 இயர் 1.5 இயர் வரையாச்சும் நான் மதர் ஃபீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம என்னதான் வந்து அதர் ஃபுட் எல்லாம் கொடுத்தாலும் மதர் ஃபீடுக்கு ஈக்குவலா எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஹெல்தியான ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபுட் மூலமா தான் வந்து குழந்தைக்கு எல்லா சத்துடும் போகும். ஸோ வந்து நிறைய ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு, அதுக்கப்புறம் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் சூப்பு, அந்த மாதிரி நான் வெஜிடேரியனா இருக்கிறவங்க மட்டன் மட்டன் சூப் ஈரல் அந்த மாதிரி வந்து நிறைய எடுத்துக்கணும். கண்டிப்பா கண்டிப்பா மேம், உங்களோட ரெக்வஸ்ட் வந்துட்டு எல்லாருமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல வந்துட்டு குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் கண்டிப்பா அது மதரோட ஃபீடா தான் இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பிரெக்னன்ஸ் லேடிஸ்க்காக வேண்டி சொல்லியிருக்கீங்க. நீங்க கடந்து வந்த பாதைகள்ல ரொம்ப அழகா ரொம்ப எல்லாரும் கேட்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயங்களை நீங்க வந்து எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சோ மச் மேம். ஸோ இவ்வளோ நேரம் அமலா அவர்கள் நமக்காக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பிரெக்னன்ஸாக இருக்கக்கூடிய லேடிஸ்க்கு எந்த அளவுக்கு டிப்ரெஷன் வரும், அதை எப்படியெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதை பாசிட்டிவிட்டியாக மாற்றணும் அப்படின்ற விஷயத்த ரொம்ப அழகாகவே சொல்லியிருந்தாங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் டாடா பை பை சொல்றது உங்கள் விஜய் நர்மதா. நன்றி.